हे सैया பரிசுத்த பிதாவே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அந்த காலை நேரத்தில் நம்ம சமூகங்களை கூடி வர செய்திருக்கிறேன் என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்த நோக்கத்தை நாங்களும் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அறிந்து கொண்ட நோக்கங்களை அப்படியே கை கொண்டு நடப்பதற்காக நம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே மற்றது எங்களுக்கு எது ஆகிலும் தெரியவேண்ட நல்ல சாமி அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நாங்கள் நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க. பிரயோஜனம் அந்த ஒன்றையும் மறைக்காமல் மழுப்பாமல் மறுக்காமல் எங்கள் பதிலை கத்தனில் பேசி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கும். தடைகளை மாற்றிடுங்க. நாமத்தை உயர்த்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். வேதத்தை வேதமாய் வசனத்தை வசனமாய் சத்தியத்தை சத்தியமாய் பார்ப்பதற்கு உங்கள் கண்களை கத்த அந்த காலை விட திறந்தரள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கும். கிருபை கூட இருக்கட்டும். ஆலைகள் உண்டாகட்டும். ஆஸ்வதிச்சு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி திருக்கத்தில் அர்ப்பணித்து பொறுத்தமும் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். தேவ சமூகத்தில் கூடி வரும்போது ஒருவரையும் கர்த்தர் வெறுமனியை அனுப்பாத ஆண்டவர், ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர். நிச்சயமாக தேவன் இந்த நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் நம்மளை கூடி வருவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டினாரோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். தேவ சமூகத்தில் கூடி வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். அப்படி இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளை சொல்லி ஆசீர்வதிக்கிறது, எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான். எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை அழைத்து கொண்டு வருவேன், இல்லை உயர்ந்த ஸ்தானத்தில் உனக்கு கொடுப்பேன், உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ வருவாய் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான். மற்றும் நம்மோடு கூட தேவனை ஆராதிக்கிறவளாக இருக்கலாம், தேவனை தொழுது கொள்கிறவளாக இருக்கலாம், தேவனை பின்பற்றுகிறவளாக இருக்கலாம். கர்த்தரை ஆராதித்து வேத வசனங்களை வாசித்து பிரசங்களை செய்து பாடல்களை பாடி ஆராதித்து எல்லாருமே இதை செய்யக்கூடியவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், ஆராதனை எல்லா காரியங்களுமே செய்கிறவர்கள். ஆனால் அப்படி எல்லாருமே அப்படி தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொண்டாலும் ஒரு சிலரை மாத்திரம் கர்த்தர் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு, ஒரு உன்னதமான ஸ்தானம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை நிறுத்துறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். இந்த உயர்ந்த ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும், மற்றவனுக்கு கிடைக்காத அந்த உயர்ந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தால் அந்த உயர்ந்த ஸ்தானம் எனக்கு கிடைச்சிடும், மற்றவளுக்கு கிடைக்காத அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணுன்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் கவனித்து நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19:24 நாம் வாசித்தோமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19:24 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போய் பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள். ரெண்டு
வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறதை பார்க்குறோம். ஒரு கூட்டத்தை பார்த்து ஏறி வான்றாரு, ஒரு கூட்டத்தை பார்த்து கிட்ட வரக்கூடாதுன்றார். அந்த அதுக்கு ஒரு எல்லை வச்சுருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே யாருங்க அப்படின்னா, எல்லாருமே எகிப்தை விட்டவர்கள் தான், எல்லாருமே சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள் தான், எல்லாருமே மேகத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் தான், எல்லாருமே மன்னாவினால் போஷிக்கப்படுகிறவர்கள் தான், எல்லாருமே கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறவர்கள் தான். இதில் யாருக்கும் வித்தியாசமான நடத்த முறைகள் கிடையாது. ராமசேகர் எகிப்தை விடாதவங்க யாரும் கிடையாது, செங்கடலை கடக்காதவங்க யாரும் கிடையாது, மன்னாவினால் போஷிக்கப்படாதவங்க யாரும் கிடையாது, கண்மலையின் தண்ணீரை குடிக்காதவங்க யாரும் கிடையாது, மேகத்தினாலும் அக்னினாலும் நடத்தப்படாதவங்க யாரும் கிடையாது. எல்லாருமே தேவ ஜனங்கள், எல்லாருக்குமே கர்த்தர் ஒரே விதமாக தான் நடத்தி கொண்டு வருகிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே பாவிகள் அல்ல, எல்லாருமே ஒரு பெரிய பயங்கரமான துன்மார்க்கம் செய்தவர்கள் அல்ல, எல்லாருமே ஒரு துணிகரமாக செயல்படுகிறவர்கள் அல்ல, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே தேவன் நடத்தப்படுகிறவர்கள். எல்லாருக்குள்ள அந்த காரியம் இருக்குது. இப்போ மோசையும் ஆரோனையும் எப்படி எகிப்தை விட்டார்களோ அதே போல தான் மற்றவர்களும் எகிப்தை விட்டார்கள், ஆசாரியர்களும் எகிப்தை விட்டார்கள், ஜனங்களும் எகிப்தை விட்டார்கள். அப்போ அங்கே சொல்லப்படுறாரு, ரெண்டு கூட்டத்தையும் சொல்கிறாரு. பொதுவாக அப்படி சொல்லாமல் ஆசாரியர்களும் சொல்கிறாரு, ஜனங்களும் சொல்கிறாரு. அப்போது ஒரு சராசரி மனுஷனை விட, ஒரு சாதாரண விசுவாசியை விட, இல்லை ஒரு தேவனுடைய ஆசாரியர்களால் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரர்களை விட, ஸோ அவர்களுக்கு ஒரு சரிசமமாக நம்ம நடத்துவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அவர்களை விட நீ என்ன பார்க்கணும்னா, இவர் உயர்ந்த இடத்துக்கு நீ வரணும், இவர் உன்னதமான இடத்துக்கு நீ வரணும், உன்னை போல சாமானியமான விசுவாசி இருக்கிறாங்க அந்த லெவலில் நீ நிற்கணும்னு விரும்பாத. ரெண்டாவது, அந்த ஜனங்களை விட உயர்த்தப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிறாங்க அந்த லெவல்லையும் நிற்கணும்னு நீ விரும்பாத. உனக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தானம் வச்சுருக்கு, என்ன செய், மேலே ஏறி வந்துடு. உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் நான் வச்சுருக்கிறேன், உனக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை என்ன செஞ்சுருக்கிறேன் நான் வச்சுருக்கிறேன், அந்த உயர்ந்த ஸ்தானத்தை என்ன பண்ணிவிடு, நீ ஏறி வந்துடுன்னுட்டு ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு. ஒரு கூட்டத்தை பார்த்து குறிப்பிட்ட எல்லையை அவங்க தாண்டி வர விடாதன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறோன்றத நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ மேலே ஏறி போகிற கூட்டத்தில் இல்லை, ஸோ அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டாத அப்படின்ற கூட்டத்துக்கு என்ன கிடைக்கும்னா, மண்ணா கிடைக்கும், கண்மலையின் தண்ணீர் கிடைக்கும், மேகஸ்தமம் நடத்தும், அகியஸ்தமம் கிடைக்கும், அப்படின்னா தேவ பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், பயணத்தில் கற்றோடைய பாதுகாப்பு அழிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் எப்படி இருக்கலாம்னா, ஒரு சாமானியமான ஒரு மக்களை போல இருக்கலாம், ஒரு சாமானியமான நபரை போல இருக்கலாம். அவங்கள பல பாவி கிடையாது, அவங்களும் ரசிக்கப்பட்டவங்க தான், அவங்களும் ஞானசனம் பெற்றவங்க தான், அவங்களும் தேவனை ஆராதிக்கிறவங்க தான், அவங்களும் ஆண்டவரை தொழுது கொள்கிறவங்க தான், அவங்களும் எல்லாம் பண்ணுறவங்க தான், இவங்களும் அதை செய்கிறவங்க தான். இப்போ மோசையும் ஆரோனும் எந்த அளவுக்கு நம்ம ஆரோனை விட்டுவோம், மோசையும் இப்போ ஜனங்களும் மோசம் என்னென்ன ஜனங்கள் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் மோசம் செய்கிறாரு, மோசம் செய்கிறதெல்லாம் ஜனங்கள் செய்கிறாங்க. இப்போ மாறுபட்ட கருத்து யாருமே அங்கே என்ன செய்ய கிடையாதுன்னா, வித்தியாசம் அவங்கள விட்டு த மோசை போயிட்டு ஒரு வேளை அவங்க ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க, இவங்க அஞ்சு மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க அப்படி இல்லை, அவங்க பத்து மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க, இவர் பயங்கரமாக ஜோம் பண்ணுறார் அப்படி இல்லை, அவங்கெல்லாம் உபவாசம் இல்லை, இவங்க பயங்கரமாக உபவாசம் பண்ணுறாங்க அதனால் இல்லை. அப்போ ஒன்று என்ன காரியம் அங்கே நடக்குது, அப்போ எதனால் மோசையை மட்டும் கர்த்தர் மேலேறி வர சொல்கிறார், அவன் அழைக்கப்பட்டது ஒரு காரியம், அதெல்லாம் மற்ற காரியம், ஆனால் என்ன காரியத்து நிமித்தமாக. ஸோ ஒரு கூட்டம் கிட்ட வரவே கூடாது. அவங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா கொடுத்துடலாம், தண்ணி வேணுமா கொடுத்துடலாம், பாதுகாப்பு வேணுமா கொடுத்துடலாம், என்ன அவங்களுக்கு வேணும் அங்கேயே சொல்லு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடலாம். அதனால் இவங்க எல்லையை தாண்டி வராதன்னு சொன்னதுனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, சம்பளம் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, பாதுகாப்பு கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்களாம் அழிச்சிடுவார்னு அர்த்தம் இல்லை, அது கிடைக்கும், அழிவு நடக்காது. பட் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், தங்க இடம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஒரு சராசராக கிடைச்சிட்டு வாங்கிட்டு போயிடு, உனக்கு என்ன தானே வேணும் வாங்கிக்கும், ஆனால் அங்கேயும் நின்றுக்கும், கிட்ட வரக்கூடாது. ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கிட்ட மேலே வந்துடு, உனக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்குது, உனக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் இருக்குது, அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு நீ வந்துடு அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இது சொல்கிறது யாருடைய வார்த்தை,
நேரடியாக தேவன் பேசின வார்த்தை. நேரடியாக போய் ஜனங்களுக்கு எச்சரிச்சுட்டு அந்த லெவல் அதை விட்டு தாண்டக்கூடாது. சில குடும்பம் என்ன சில ஆசிர்வாதம் எல்லையை விட்டு தாண்டாது. சில குடும்பங்கள் ஆசிர்வாதம் எல்லையை விட்டு என்ன செய்ய தாண்டாது. எப்படி தாண்டாது? அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு, ஒரு வேலை, கொஞ்சம் சம்பளம், ரைட், அவ்வளோதான். போகும்போது வரும்போது பாதுகாப்பு, ரைட், அழிவு வராமல் இருக்கணும், ரைட், அவ்வளோதான். கிடைச்சிட்டு அவங்க வந்து அவ்வளோதான். அந்த ஆசீர்வாத எல்லையை தாண்டி என்ன செய்யுது? அடுத்த படிக்கு ஒரு உயர்வுக்கு அவங்க வர முடியாது. வரக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்றார். ஒரு ஆள் கையில் கூட அந்த மலையை தொடக்கூடாதான், ஆனால் ஒரு ஆள் காலை மிதிச்சு நீ மேலே ஏறி வந்துடுன்றார். ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு? கையில் கூட அதான் அந்த அந்த வசனம் பாருங்கள், ஒருவனம் தொடாத படிக்கு அப்படிதான் வாசிக்கிற இல்லையா? ஒரு அந்த அந்த ஒரு ஒருவனும் கட்டுறது என்ன செய்யக்கூடாது? கிட்ட வரக்கூடாது அப்படின்ற, கிட்ட வரக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்லுது தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல இருக்க தொடக்கூடாது அப்படின்னு, ஒருவரும் மலையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருவார் இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல அப்போ ஒன்று என்ன புரியுதுனாக்கா, ஒருத்தன் தொடவும் கூடாது, கிட்ட வரக்கான குறிப்பிட்ட ஒரு எல்லை, அந்த எல்லையோடு அவனை நிப்பாட்டிடும். அந்த எல்லைக்கு மேலே அவனை வரவிடாத, அந்த எல்லைக்கு மேலே அவன் வர்றதுக்கு நான் விரும்பலைன்றார். அந்த எல்லைக்கு அவன் எல்லையை தாண்டி வர்றதுக்கு யார் விரும்பலை? தேவன் விரும்பலை. அப்போ தேவன் விரும்பாததுனால தான் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நம்ம நின்றுட்டோம். எல்லையை குறித்து தொடக்கூடாதுன்றார். அந்த அதிகாரம் அதே அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்க, 12வது வசனம் 12 12:13 2 அந்த 13வது வசனம் முதல் பகுதி கூட பாருங்க, ஒரு கையும் மனசுகளை தொடக்கூடாது, தொட்டா பயங்கர பாதிப்பு இருக்குன்றார். அப்படி என்ன ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அந்த லெவலை தாண்ட வராத. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீ மேலே ஏறி, நீ கையில் இல்லை, நீ காலை மிதிச்சு ஏறி மேலே வந்துரு, உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கு. இன்னைக்கு எந்த இடத்துல வாழ விரும்புறீங்க? இது எந்த சூழ்நிலையில் வாழ விரும்புறோம்? ஏதோ நான் மேலே ஏறி வரல, எனக்கு உயிரை வரல, பரவாயில்ல, ஏதோ சாப்பாடு கிடைக்குது, ஏதோ சுகம் கிடைக்குது, ஏதோ விடுதலை கிடைக்குது, ஏதோ ஆரோக்கியம் கிடைக்குது, ஏதோ சின்ன காரியங்கள், ஓகே போதும்பா, அந்த லெவலில் நினைக்கிறியா? அதுன்னு எடுத்து விரும்புகிற அதை கத்தெல்லாம் தடுக்க, வேறு இதெல்லாம் கிடைக்காதெல்லாம் சொல்லலை. என்னை ஏற்றுக்கிட்ட, எகிப்தை விட்டுட்ட, செங்கடலை கடந்துட்ட, அதனால் உனக்கு சாப்பாடு மண்ணாக கொடுத்துருவேன், கண்மலை தண்ணி கொடுத்துருவேன், உனக்கு பாதுகாப்பு, எதிரியால் அழிக்கப்படாமல் மேகஸ்தம் அக்கிஸ்தம்பம் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருவேன். ஸோ உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா, குறிப்பிட்ட எல்லையை நீ தாண்ட முடியாது. குறிப்பிட்ட எல்லை என்ன செய்ய முடியாது? நீ தாண்ட முடியாது. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த அவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கும் கிடைக்கும், அந்த கிடைக்க நின்று விடக்கூடாது. நீ அதை தாண்டு, நீ எல்லையை தாண்டி படிப்படி என்ன பண்ணு, மேலே மேலே ஏறி 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 எங்கே வந்தோம்னா மேலே உச்சிக்கு வந்துடணும். ஒரு உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு உயர்வு உனக்கு இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கு யாருக்கு நம்மோடுக்கிற இருக்கிற யாருக்குமே கிடைக்காத ஒரு உயர்வை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அதான் தேவனை விருப்பம். ஆனால் அந்த உயர்வை ஏன் இவங்களுக்கு கொடுத்தாரு? அப்போ அந்த மோசேக்கு அந்த உயர்வை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அந்த கால நேரத்தில் நான் சொல்லி, அந்த காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நம்மளையும் கர்த்தர் மற்றவர்கள் எல்லாரையும் விட நம்மளை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆயத்தம் இருக்கிறார். ஆனால் அந்த குணம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம ரசிக்கப்பட்டதுனாலையோ, ஞானசம் எடுத்ததுனாலையோ, சபைக்கு வர்றதுனாலையோ, பிரசங்கம் கேட்கறதுனாலையோ, இல்லை பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா உயர்த்திட மாட்டார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 18வது யாத்திரை 18 பார்க்கணும், நிறைய பேர் கர்த்தர் தலைவர் நியமித்தாச்சு. நிறைய 10 பேருக்கு தலைவர், 20 பேருக்கு தலைவர், 50 பேருக்கு தலைவர், எல்லோரும் நியமித்தாச்சு. பட் அவங்களெல்லாம் நிற்கட்டும், இருக்கட்டும், அவங்களாம் தலைவர் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கட்டும். ஆனால் நீ மட்டும் மேலவா, வேறு யாரும் வரக்கூடாது, வேறு யாருக்கிட்ட அதை தொடக்கூட கூடாது, அந்த எல்லையை மிதிக்கக்கூட கூடாது, அந்த எல்லையை அவன் கையோ காலோ படக்கூடாது. அந்த எல்லையோடு சரி, அந்த எல்லை, அந்த எல்லை என்ன இல்லை, சாப்பாடு, பாதுகாப்பு, தங்க இடம், இருக்கிற இடம், இன்றைக்கி பண்ணல சொன்னால் இருக்கிற இடம், உடுத்த உட, சாப்பிட்ற சாப்பாடு, போ, அதான் உனக்கு வேணும், அதோட நின்று அதை தாண்டி வரமாட்டேன், அதை தாண்டி வர விடமாட்டேன். நீ வர நினச்சாலும் நான் உன்னை விடமாட்டேன். இதை கத்தரே சொல்கிற வார்த்தை, அதை தாண்டக்கூடாது, அதை தாண்ட வேணாம்னு சொல்லி எச்சரிச்சிடு, வான்படி சொல்லிடு, கடுமையாக சொல்லிடு, அதை தாண்டாத, தாண்ட முடியாது, தாண்ட விடமாட்டேன்,
அதை தாண்டு நினைச்சா கூட என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன். ஏசோ பற்றி தான் சொல்ல வரலையா, ஏசோ என்ன செய்வான், கட்டுவான், நான் இடித்து தள்ளிடுவேன் அப்படின்றார். ஏசோ யாரும் என்ன செய்வான், கட்டுவான், நான் என்ன பண்ணிடுவேன், இடித்து தள்ளிடுவேன். ஆனால் யாக்கோபுரம் பற்றியா அவனை கட்டி அளப்ப சொல்லிவிடுவேன். அவனே கட்டினா கூட வலுக்கட்டானு பிடிச்சி கொண்டு போய் அவனை நிற்க வச்சு கட்டுறான்னு சொல்லுவேன். ஆனால் இவன் நீ இடித்தாலும் பரவ, நான் கட்டுவேன்னு சொன்னால் அவன் கட்டுவான், நான் இடிப்பேன்றார் இல்லையா. அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். மல்கியாவில் பார்த்தீங்கன்னா மல்கியா முதல் அதிகாரத்தில், மல்கியா முதல் அதிகாரத்தில் ஆனாலும் சொல்லுகிறார்கள், அதற்கு கட்ட அவங்க கட்டுவாங்க, நான் இடிப்பேன். அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். ஆனால் இன்னொரு கூட்டம் பற்றியா, அவன் கட்டலைனா கூட அவனை இழுத்து கொண்டு போய் என்ன செய்வேன், அவனை கட்ட சொல்லுவேன். ஒரு கூட்டம் கட்டா இடிக்குவன்றார், ஒரு கூட்டத்தை கட்டலைனா கூட அவன் கட்டுறான்னு சொல்கிறார். இப்போ ஒன்று நமக்கு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை எல்லையில் நிறுத்த விரும்பலை, எல்லையை தாண்டி நம்மளை தேவன் ஆசிரியர் விரும்புகிறார். என்ன ஸ்தானம், அவர் இருக்கிற உயர்வுக்கு தேவன் நம்மளை கொடுத்தா நிறுத்துறார். மோசே எங்கே வர சொல்கிறார்னா, ஒரு உயர்ந்த இடத்துக்கு, அவர் இருக்கிற இடம் அந்த மலை, பட் அந்த இடத்துக்கு அவருக்கு இருக்கிற அந்த உயர்வுக்கு நம்மளை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு இருக்கிற அந்த உயர்வு, அவருக்கு இருக்கிற அந்த உயர்வு நமக்கு கொடுக்க தேவனை செய்கிறேன்னா விரும்புகிறார். இப்போ மோசே வர சொல்கிறது எங்கன்னா, ஒரு சாதாரணத்தை மலைக்கில்ல, எங்கிட்ட ஏறி மேலவா, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே நீ வந்துடும் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற அந்த உயர்வை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு உயர்வை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார், கர்த்தர் விரும்புகிறார். பட் அந்த உயர்வை கிடைக்கணும். ஏன் மோசைக்கு இந்த உயர்வை கொடுப்பதற்கு கர்த்தர் நினைச்சார், ஏன் இந்த உயர்வை மோசைக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் தீர்மானித்தார், இந்த உயர்வை கிடைப்பதற்கு மோசைக்கு என்ன காரணத்தை நினைச்சார்னு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம். பட் இன்றைக்கு நம்ம கவனிக்கிறது இந்த மோசைக்கு இருந்த உண்மை. இந்த மோசை எப்படிப்பட்டவனா, உண்மை உள்ளவனாக இருந்தான். எபிரேயரின் புஸ்தகம் 3:3 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எபிரேயரின் புஸ்தகம் மோசே தானியலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த உண்மைக்கும் மோசேர்கள உண்மைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. தானியலுக்குள்ள இருந்த உண்மைக்கும் மோசேக்குள்ள இருந்த உண்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு, பயன்படுத்துகிற வார்த்தைகளே வித்தியாசம். அவன் பாபிலோன் தேசத்தில் அந்த 122 பேருக்குள்ளே உண்மையாக இருந்தான், ராஜாவுக்குள்ளே உண்மையாக இருந்தான், பட் அவன் கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருந்தான். ஆனால் மோசே பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லப்படலை. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மோசே தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உண்மை உள்ளவன். இந்த தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளத வார்த்தை யாருக்கு பயன்படுத்த மாட்டார்னாக்க, தானியலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. தானியலுக்கு பயன்படுத்துகிற பார்த்தனா, அவன் வேலையில் உண்மையுள்ளவன். அவன் விசாரித்து பார்த்தாங்க, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், ஒரு குறைய குற்றமும் இல்லாதவன் இருந்தான். இன்றைக்கி ஒரு தேவ ஜனங்களுக்குள்ள கர்த்தர் உயர்த்த எதிர்பார்க்குதுன்னா உண்மை. இன்றைக்கி உண்மை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்துடுச்சுன்னா, அந்த உண்மை மட்டும் நமக்குள்ள இருந்துடுச்சுன்னா, நம்மளை உயர்த்தறதுக்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது. வேறு எதையும் பயங்கர திறமசாலி, பயங்கர அறிவியல் அதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. அவன் அறிவியலாம், அறிவு திறமை, படிப்பு, பட்டத்தையெல்லாம் புறம் மீதியான தேசத்துலாம் காலி பண்ணிட்டார். அவன் அறிவு, படிப்பு, பட்டம், திறமையில எதுக்கு பயன்படுத்தனா, ஆளுமைக்கு வேணால் பயன்படுத்தே தவிர அரசாட்சி பண்ணுறது பயன்படலை. மோசனுடைய படிப்பு, திறமையும், அறிவும், அனுபவம் எல்லாம் எகிப்தில் 40 அவன் படித்து கற்று தேர்ந்தனெல்லாம் மாமனார் வீட்டில் ஆளுமைக்கு வேணால் உதவுச்சு. ஆனால் எதுக்கு உதவினா இல்லை, அரசாட்சி பண்ணுறதுக்கோ தேவச்சம் நடத்துறதுக்கோ அந்த படிப்போட கல்வி உதவலை. ஆனால் எங்கே பேர் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவன்னா, உண்மை உள்ளவன். இந்த உண்மை இன்றைக்கி நமக்கு இருக்கானதை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த உண்மை நமக்கு இருக்கா, அப்போ அந்த உண்மை அப்படின்னும்போது, இந்த உண்மை அப்படின்னா எப்படி இதை நம்ம கிரகிச்சுக்கிறது, இந்த மோசே எப்படிப்பட்ட உண்மையை கர்த்தர் கவனித்தா. ஏதோ ஒரு சாதாரண 10 கொடுக்குறாங்கன்னா 5 செலவு பண்ணி தான் கரெக்டாக 5 மீதியாச்சு, அந்த உண்மை போதுமா? இல்லை ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலை உண்மையாவது கட்ட செஞ்சு முடிச்சிடுமே, அந்த உண்மை போதுமா? இல்லை எப்படிப்பட்ட உண்மை, இன்றைக்கி தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா, அந்த எப்படிப்பட்ட உண்மை அவன் வாழ்க்கையில் பார்க்குறான், அந்த உண்மை தான் இந்த மோசையை உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருக்குது என்பதை இந்த காலையில் சொல்லி
எப்படிப்பட்ட உண்மை? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா எப்படிப்பட்ட உண்மை அங்கே மோசையில் இருக்குது என்பதை கவனிப்பதற்கு எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம். இந்த 27 அதிகாரத்துக்கு வரும்போது இந்த முதல் பகுதியில் ஒரு காரியத்தை அங்கே எழுதப்படுகிறது. செலோப்பியார் அவனுடைய குமாரத்தில் இருக்கிறாங்க. செலோத்தியார் அவனுடைய குமாரன், யோசேப்புடைய குமாரத்தினர் செலோப்பித்தியார் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததியில் என்ன கிடையாதுன்னா ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது, எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் தான். அப்போ கோத்திர பிதாக்களை பங்கிடும்போது ஆம்பளை பசங்களை தான் என்ன செய்கிறாங்க, பங்கு பிரித்து கொடுக்குறாங்க, அந்த கோத்திரங்களை பங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த செலோப்பியத்தினுடைய குமாரி வந்து கேட்குறாங்க மோசடி இடத்துல, எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு சுதந்திரத்தை எங்கள் அப்பாவுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஆண்களுக்கு தான் அது வரைக்கும் கொடுத்தது, அது வரைக்கும் வேறு யாருக்கு என்ன கொடுக்கல, பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தில் பங்கு பிரித்து கொடுக்கல. அப்போ உடனே இந்த காரியத்தை கொடுத்து மோசைக்கு தீர்க்கமான உத்தரவு இல்லாதனால அவர் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவரே இவங்க கேட்குறாங்க, இது நான் என்ன செய்யறது, இதுக்கு என்ன வழி அப்படின் போது கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க கேட்குறது உண்மைதான், நீ என்ன செய், யோசேப்புடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்துடு அப்படின்றவாரு உனது பங்கு பிரித்து கொடுக்குறான். அப்படி பங்கு பிரித்து கொடுத்துட்டு போதான் மோசைக்கு போகிற என்ன வருது, என்ன வருதுன்னா அடுத்த என்னுடைய தலைமுறைக்கு பிறகு இந்த ஜனங்களை நடத்துறது யார், எனக்கு அடுத்தது இந்த ஜனங்களை காணங்களை கொண்டு போவது யார், இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவது யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும்போது அவர் தேவனிடத்தில் கேட்குற கேள்வியை தான் எழுதப்பட்டிருக்குது. 12 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இராதபடிக்கு போக்கு வருத்தமாக இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவுடைய ஆவிகளுக்கும் தேவனாக கர்த்தர் ஒரு புருஷனை அவளை அருவா ஏற்படுத்த வேண்டும் என்றார். கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து எலியேசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கொடுத்து எல்லாரும் கீழ்ப்படியும்படி உன் கணத்திலே கொஞ்சம் மனசையினாக்க அவனுக்கு கொடு. இது ஒரு சாதாரண நிலையை நம்ம எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியாதுன்னா ஒருவேளை மோசனுடைய காலத்துக்கு பிறகு இவனை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் அது இது எந்த சூழ்நிலையில் மோசை வந்து யோசுவை ஏற்படுத்துகிறாருன்னு நீங்கள் 12 பார்த்தீங்கன்னா, மோசையை நோக்கி இந்த அபாரிய மலையில் ஏறி தேசத்தை பார், நீ அதை பார்த்த பின்பு சேர்க்கப்பட்டது போல நீ உன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்படுவாய், சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீர் கடத்த விஷயத்தில் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளைகளை மீறினீர்களே. இப்போ எந்த இடத்துல இப்போ யோசுவை நியமிக்க சொல்கிறாருன்னா, உனக்கு வயசாகிடுச்சுப்பா, உன்னுடைய காலம் முடிஞ்சிடுச்சு, உன் காலத்து பிறகு அவன் இருக்கட்டும் அப்படின்னா யோசுவா மோசே மன சந்தோஷம் என்ன செய்யலானாக்க யோசுவாவை கூப்பிட்டு ஜோம் பண்ணி அவனை ஆசை வச்சாண்டவரே என்ன செய்யட்டும், இவனுக்கு பிறகு இதான் தலைவன், எனக்கு பிறகு தான் தலைவனை சொன்னாக்க இது ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு, எதுக்கு யோசுவை ஏற்படுத்துகிறேன்னா உன் இடத்துக்கு அவனை ஏற்படுத்துகிறேன், எதுக்குன்னா நீ அந்த காணானுக்குள்ளே போகக்கூடாது என்பதனால உன்னை மறு உன்னை சாவடிச்சுட்டு அவனை கொண்டு போக போகிறேன். அதை சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வயசாகிடுச்சு, நீ என்ன செய்யலாம், நீ போ, அதனால் உன்னை கொண்டு போகலை. யோசுவாவை ஏற்படுத்துகிறேன்னா நீங்கள் ஒரு நல்ல கவனமாக புரிய வேண்டிய விஷயம், இப்போ ஒருவேளை நமக்கு நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்த ஒரு வேலை செய்யணும் நம்ம மனப்புறமை செஞ்சுட்டு போடுவோம், பட் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, அதனால்
உன்னை அந்த இடத்த விட்டு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் மனநிலைகள் எப்படி இருக்கும்? இப்போ விளக்கம் சொல்கிறப்ப நீ ஒரு பாட்டு பாடி வச்சுக்கோங்களேன், நீ பாட்டு நீங்கள் பாடுறது சரியில்லைங்க, அதனால் அவன் வந்து பாடிட்டோம், அவன்கிட்ட பாட்டு கொடுத்து அவன்கிட்ட மைக் கொடுத்துட்டு அவனுக்கு பாட சொல்லி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் எனக்கு அதை உண்மையாக செய்வோம்? அங்கே அதான் அவர் சொல்கிறார், நீ பண்ணுற நீ செஞ்சது சரியில்லை. அதை மேலே சொல்லிட்டார், என்ன சொல்கிறார், பன்னெண்டு 13, சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கடுத்த விஷயத்தில் அவளுடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளைகளை மீறினீர்களே. அதனால் என்ன சொல்கிறாரு, அதனால் நீ அந்த இடத்துக்கு போக மாட்டே, நீ தலைவனாக இருக்கிற தகுதி நீ இழந்துட்ட. எதனால் இழந்துட்ட? அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கணும், பட் நீ அந்த பரிசுத்தம் பண்ணலை, அதனால் அந்த ஸ்தானத்தை நீ வந்து இழந்துட்ட. இனிமேல் அந்த ஸ்தானம் உனக்கு இருக்க முடியாது. உனக்கு காணானுக்கு அந்த ஜனங்களை கொண்டு போகிற அந்த ஸ்தானத்தை அந்த நேரத்தில் இழந்துட்ட, அது உனக்கு இனிமேல் கிடையாது. அதனால் என்ன செய்யணும்னா, நீ உனக்கு கீழே இருக்கிற உன்னுடைய அசஸ்மெண்ட்டாக இருக்கிற அவனை தூக்கி என்ன செய்யணும், உன் இடத்துல நிறுத்தி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவனை ஜோம் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஜோம் பண்ண சொல்கிறாங்க பரவாயில்ல, உன் கணத்தில் அவனுக்கு கொடு, உன் கணத்தை அவனுக்கு கொடு, உன்னுடைய ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்துரு. செத்து போயிட்ட பிறகு ஸ்தானம் போகிறது வேறு, ஒரு நபர்கள் மரித்த பிறகு ஸ்தானம் போகிறது வேறு, ஆனால் இங்கே அவன் உயிரோடு இருக்கும்போதே ஸ்தானம் போகுது அப்படின்னா இதை எத்தனை பேரும் மனப்பூர்வமாக செய்வோம்? அதான் கேள்வி. இது உனக்கு இல்லை, உன் இடத்துக்கு அவனை நிறுத்துறேன் அப்படின்னும் போது நீ சரியில்லை, ஒருவேளை பரவாயில்லப்பா நீ உன் காலத்து பிறகு நீ கரெக்டாக பண்ணிட்ட, நல்லா பண்ணிட்ட, சூப்பராக பண்ணிட்ட, கத்தவனை ஆஸ்வதிப்பா, உன் ஸ்தானத்து பிறகு அவனை நிறுத்துறான்னு சொன்னாக்க மோச பயங்கர உற்சாகமாக செஞ்சிருப்பார், எல்லாரும் பயங்கர உற்சாகமாக செய்வாங்க. ஆனால் அவர் இருக்கும்போது அவரை சொல்லியே சொல்கிறார், நீ பண்ணது சரியில்லை, நீ செஞ்சது சரியில்லை, பட் அதனால் நீ உன் ஸ்தானத்தை என்ன செய்கிறேன், உன்னை தள்ளுற, நீ கொண்டு போகிறது முடியாது, நீ கொண்டு போக மாட்டேன். ஆனால் யார் கொண்டு போவான்? உனக்கு கீழே இருக்கிற அடுத்த நிலவில் இருக்கிற உன்னோடு கூட இருக்கிற உனக்கு உனக்கு சப்போர்ட்டாக இருக்க உனக்கு ஆதரவாக இருக்கிற அவனை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நான் நிறுத்துறேன்னு போது மோசே ஒரு சின்ன சஞ்சலம் கூட இல்லாமல், ஒரு சின்ன மன வருத்தம் கூட இல்லாமல் அந்த வேலையை எப்படி செய்கிறாருன்னா மன உண்மையாக செய்கிறார். உண்மையாக பாடுறது வேற, உண்மையாக பேசுறது வேற, உண்மையாக செயல்படுறது வேற. ஆனால் இந்த உண்மை இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு வர நினைக்கிறீங்க? இந்த உண்மை நம்ம இருக்கிற இடத்த இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்து கொடுக்கு, நீ உனக்கு சொல்லி கொடு, நீ உனக்கு பண்ணி கொடுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுன்னு அவனை உற்சாகப்படுத்தி அவனை தூக்கி நிறுத்து. நீ பண்ணது சரி, ஒருவேளை தூக்கி நிறுத்துன்னு சொன்னால் கூட செஞ்சிருவோம். நீ பண்ணது சரியில்லை, நீங்கள் போக மாட்டே, நீ கூப்பிட்டு போக மாட்டே, நீயே போக மாட்டே, உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை கொடுப்பேன், ஆனால் நீ அதை செய்து கொடு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் மன வருத்தமான அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும். உனக்கு காணானும் கிடையாது, காணானை கூட்டின்னு போகவும் முடியாது, நீ காணான பார்க்க முடியாது. மேலக்கிற வசனம் பாருங்க, இப்போ மேலக்கிற வசனம் பாருங்க, 12 வசனத்தை. ஆ, ஏறி நீ பாரு, இங்கே பார்த்துக்கோ, அதை கொடுக்க மாட்டேன் உனக்கு, ஒன்று கொடுக்க மாட்டேன், நீ கூட்டினு போக மாட்டேன், ரெண்டு செய்ய மாட்டேன். ஆனால் இதை ரெண்டு யார் செய்வான்? யோசுவா செய்வான், அவனை நீ தான் அபிஷேகம் பண்ணணும். நீ உனக்கு உனக்கு அது உனக்கு கிடையாது, அது உனக்கு அது கொடுக்க மாட்டேன், ரெண்டாவது ஜனங்களை கூட்டு போக உன்னை விட மாட்டேன். இதை ரெண்டும் யார் செய்வான்னா உனக்கு அடுத்த இருக்கிறவன் செய்வான், இல்லை உன்னை விட கீழே இருக்கிறவன் செய்வான். பட் அவன் செய்யறதுக்கு நீ தான் என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும், நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், நீ தான் அவனை வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கும்? உனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொன்றுக்கு இன்னொருத்தனுக்கு கிடைக்குதுனாலே நமக்கு என்ன ஆகாது? இப்போ இன்னும் சொல்ல வேணாம், இவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியமா யார் கிடைக்குது? மோசேக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியமோ யாருக்கு கிடைக்குது? யோசுவாவுக்கு கிடைக்குது. இப்போ மோசேக்கு என்ன வரணும்? மன வருத்தம் வரணும், ஐயோ நமக்கு கிடைக்க வேண்டது அவனுக்கு போயிடுச்சு, அந்த வருத்தம் தானே வரணும். ஆனால் அவனுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னால் மன வருத்தமே இல்லை, மன சஞ்சலமே இல்லை,
மன கஷ்டமே இல்லை, மன போராட்டமே இல்லை. கர்த்தர் சொன்னார் பார்த்தியா, அழகா யோசுவா கூட்டம் நிக்க வச்சு அவன் தலைமலை கையை வச்சு அவன் கணத்துல அவனை கொடுத்து அவனை ஆசிர்வதிக்கிறதை பார்க்குறோம். இது என்ன அர்த்தம்? ஸோ அவனுக்கு கிடைக்கலனாலும் அடுத்தவனுக்கு கிடைக்கிறத வைத்து, பட் அடுத்தவட அவனை விட அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவனுக்கு அது கிடைக்கிறத வச்சு அந்த செயலை எப்படி செய்கிறான் அப்படின்னா, வருத்தத்தோடு அவன் செய்யலை, மன சங்கடத்தோடு அவன் செய்யலை, மன கஷ்டத்தோடு அவன் செய்யலை. அவன் எப்படி செய்கிறான்னா உண்மையாக செய்கிறான். எது இன்னைக்கு உண்மை? போய் பேசாமல் இருக்கிறது உண்மை இல்லை, அது மாத்திரம் இல்லை உண்மை. ஏதோ ஒரு செயலை சொன்னால் அந்த செயலை செஞ்சு முடிச்சது மாத்திரம் உண்மை இல்லை. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது இன்னொருவருக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்க வேண்டது நமக்கு கிடைக்காம நமக்கு இல்லாமல் அது இன்னொருவருக்கு கிடைக்குதுன்னும் போது அந்த செயல், அந்த கிடைக்கக்கூடிய செயலை அவளை கிடைப்பதற்கு நம்ம தான் ஒர்க் பண்ண வைக்கணும்னாக்க அந்த ஒர்க்கை நீ நம்ம செய்வோமா? எப்படி செய்வோம்? ஒரு இடத்து மோசம் எப்படி செய்யலாம்? கடமைக்காக செய்யலாம். கர்த்தர் சொல்லிட்டார், சரி என்ன பண்ணிப்போ அப்படின்னு அவனை கூட்டு தனியாக கூட்டி சோமணி, சரிப்பா உனக்கு கர்த்தர் என்ன செய்யறா ஏற்படுத்தார் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் அவன் செய்யற கர்த்தர் சொல்கிறேன் எப்படி சொல்கிறாரு, தொடர்ந்து வாசி, தொடர்ந்து வாசி, பதினெட்டுலேருந்து வாசி, பதினெட்டுலேருந்து நோக்கி யோசுவா என்னும் தெரிந்து கொண்டு கையை வைத்து எளிய சரக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணும், அவன் கட்டளை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? கடமைக்காகவும் செய்ய முடியும், மனப்பூர்வமாக செய்ய உண்மையாகவும் செய்ய முடியும். ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது நான் சொல்ல உங்களுக்கு கிடைக்கலதா, அவனுக்கு அவனுக்கு சொல்லி கொடுங்கனாக்க எத்தனை பேர் மனப்பூர்வமாக செஞ்சு கொடுப்பீங்க? எத்தனை பேர் மனப்பூர்வமாக நம்ம செய்வோம்? அப்படின்னா மோசம் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் மடி கூப்பிடு, எல்லாருக்கும் மடி உனக்கு கட்டளை கொடு, எல்லாம் செய்யும்போது அப்போ அந்த செய்கிற நேரத்தில் உன் மனசில் என்ன இருக்கக்கூடாதுன்னா சின்ன சஞ்சலம் கூட இருக்கக்கூடாது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவையன், இந்த பட்டத்தை சும்மா வாங்க முடியாது, உண்மையை சும்மா வாங்கிட முடியாது, பட்டம் உண்மை உள்ளவன்ற பட்டத்தை சும்மா வாங்கிட முடியாது, அது எளிதாக நமக்கு கிடைச்சிடாது. ஏதோ 10 ரூபா கொடுத்து 5 ரூபா சொல்ல போன 5 ரூபா மீதி சமைச்சு அதில் அதில் உண்மை பட்டத்தை வாங்கிட முடியாது. ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை உண்மையை செஞ்சு முடிச்சிடாது, அதில் பட்டத்தை வாங்கிட முடியாது. கர்த்தர் பார்க்குறான், அவனுக்கு கிடைக்க வேண்டியதை இன்னொருவனுக்கு கொடுக்க வச்சு, அவனாலே கொடுக்க வச்சு, அவன் கையிலே கொடுக்க வச்சு, அவனுக்கு இல்லைன்றதை அவங்ககிட்டயே சொல்லி அவனை தள்ளி விடும் போதும் அந்த உண்மையோடு கூட செய்கிறான் பத்தியா, அந்த உண்மையை தான் கர்த்தருக்கு எதிர்பார்க்குறான். மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு போதும் அடுத்தவனுக்கு கிடைக்குது, நம்ம மூலமாகவே அது கிடைக்கும் போதும் அந்த செயலை நம்ம உண்மையாய் செய்வோமானா, அந்த செயலை உண்மையாய் செய்வோமானா நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தை நிறுத்துவதற்கு கர்த்தருக்கு தயக்கம் இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை. இதை உண்மையாக பேசிட்டு உண்மையாக 10-5 செலவு பண்ணிட்டு அந்த வேலைகளை ஒரு உண்மையாக செஞ்சுட்டு அதில் மாத்திரம் அல்ல, உனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருக்கு கிடைக்கிறது, அந்த கிடைக்கிறத அது அவன் அந்த கிடைக்கிறதுக்கு நீ தான் ஒர்க் பண்ணணும். உனக்கு கிடைக்க வேணும், உனக்கு கிடைக்கல, கிடைக்காது, கொடுக்க மாட்டேன், ஆனால் அது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும், அந்த இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு நீ தான் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறன்றத கர்த்தர் பார்க்குறார். அந்த ஒர்க்கை உண்மையாக நீ செஞ்சுட்டுன்னா உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. இந்த எல்லைக்கு ஒரு மனுஷன் வராத வரைக்கும் அவனை உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பதற்கு கத்த விரும்ப மாட்டான். வாசி நம்ம சங்கீத வாசிக்க அந்த நீதிமன்ற வாசிக்கிறோம், உண்மையுள்ள கொஞ்சத்தில் உண்மையுடனே அநேகத்து கத்த என்ன வைக்கிறான், அதிகாரி வைக்கிறான். எப்படி இது அதிகாரி? அந்த உண்மை, அந்த உண்மை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். உண்மை எந்த உண்மை? இன்னைக்கு இன்றைக்கு எதிர்பார்க்குற உண்மை என்ன உண்மை? பேசாத உண்மை, கொடுக்கிற உண்மை, ஜபிக்கிற அதெல்லாம் உண்மை, அதில் எல்லாம் இருந்துடலாம், அதெல்லாம் இருந்துடலாம். ஜும்மியாக ஜபிக்கலாம், உண்மையாக கொடுக்கலாம், உண்மையாக பாடலாம், உண்மையாக ஆராதிக்கலாம், உண்மையாக பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த உண்மைக்கு நமக்கு வருமா? உனக்கு கிடைக்கிறது உனக்கு இல்லை, அதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறேன், அந்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நீ தான் ஒர்க் பண்ணணும். உனக்கு கிடைக்கிறது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கும், உனக்கு இல்லை, உனக்கு கொடுக்க மாட்டேன், அந்த இன்னொருவருக்கு கொடுக்கறதுக்கு வேற ஆளை வச்சு ஒர்க் பண்ணல, ஒரு நாள் வேற ஒர்க் பண்ண கூட சரிப்போம் அப்படின்னு போயிடலாம், பட் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு நீ தான் ஒர்க் பண்ணணும்.
நீ அவனுக்கு சொல்லி கொடுத்து நீ அவனுக்கு செய்ய வச்சு உன்னால தான் என்ன செய்யணும் அந்த காரியம் அவனுக்கு கிடைக்கணும் ஆனா உனக்கு கிடைக்கல உனக்கு தான் அது கிடைக்கணும் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு இல்ல ஆனா அவனுக்கு கொடுக்கற அவனுக்கு கொடுக்கும்போது அவன் கிடைக்கிறதுக்கு அது அவன் பெறுவதற்கு நீ தான் அத்தனை வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கம் இல்லாம ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லாம ஒரு மன சஞ்சலம் இல்லாத அந்த ஒர்க்கை அவன் மனப்பூர்வ செய்யறத பார்க்கிறோம் அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார் இந்த உண்மை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வருமானால் மற்ற எல்லாரை விட நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார் மற்ற எல்லாரை விட உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார் இந்த உண்மை இந்த உண்மை மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்தானம் மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை நமக்கு தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் அந்த உயர்வை கிடைக்கணும் இந்த உண்மையை கர்த்தனுக்கு எதிர்பார்க்கிறார் அது வாச 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 வாசி குடிச்சார் வாசி பிறந்த வாசம் எல்லாரும் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும்படி உன் கணத்துல அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்ப நிமித்தம் வந்து கடவன் படியே அவனும் போகவும் என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியவையே அழைத்து கொண்டு போய் நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அப்படியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் இந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார் இந்த உண்மைதான் மோசையுடைய உயர்வுக்கு நிறைய காரியங்கள் அதில் ஒன்று என்ன உண்மை இன்னைக்கு இந்த உண்மை நமக்கு இருக்குமானா நம்மளை மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பது தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த உண்மை வராமல் இந்த உண்மை இல்லாமல் மற்ற உண்மையெல்லாம் வேறு அந்த 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 உண்மைகள்லாம் வேறு உண்மையில் பல விதம் இது உன்னத ஸ்டெப் இது இதுதான் உயர்ந்த ஸ்டெப்பு இதான் 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 கடைசி ஸ்டெப்பு இதுதான் இதுதான் கடைசி நிலை இந்த இலையை நம்ம தாண்டிட்டோம்னா நம்மளை உயர்த்தத்துக்கு தேவனுக்கு தடையே இல்லை இந்த இளைஞருக்கு நம்ம தாண்டணும் நமக்கு கிடைக்கிறது மற்றவனுக்கு கிடைக்கப்போ நமக்கு இல்லாமல் மற்றவனுக்கு கொடுக்கும்போது அதுக்குரிய வேலைகள் நம்ம செய்ய வைக்கும் போது அந்த வேலையை உண்மையாக நம்ம செஞ்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளை உயர்த்தத்துக்கு உன்ன உண்மை இந்த உண்மையை தாண்டிட்டோம்னா நம்ம உயர்வுக்கு வேற எந்த தடையுமே கிடையாது இந்த உண்மையை கர்த்தர் இன்னைக்கு நம்ம இல்லை தேவன் எதிர்பார்க்க விரும்புகிறான் இந்த உண்மை இன்னைக்கு நமக்கு இருக்குதான்னு பாரு அந்த இல்லாத பற்றாண்டவர் இப்படிப்பட்ட உண்மையை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை அப்போ உண்மையாக நடக்க உதவி செய்யப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஜெபித்தோம்னால் நம்மளுக்கு கர்த்தர் ஆசிர்வாதமாக ஆயத்தமாக இருக்கிறார் கண்களை மூடுவோம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் தகப்பனே நன்றியோட துதிக்கிறமை யாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் நம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு உயர்வு மோசைக்கு கிடைச்சது மற்றவர்களுக்கு கிடைக்கல அவங்களை ஈர்த்து விட்டவர்கள் அவர்களும் மேக ஸ்தம்பத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்களும் கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள் அவர்களும் மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர்கள் மேகத்தில் நடக்கப்பட்டவர்கள் எல்லாம் உண்டு மோசைக்கு அதான் கிடைக்குது அவர்களுக்கு அதான் கிடைக்குது ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னா நீ மலைக்கு மேலே எறிவா அவங்களெல்லாம் ஒரு எல்லையை குடிச்சிரு அந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது அவங்களுக்கு அந்த எல்லையை குடிச்சிடு அந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது அவங்களுக்கு ஒரு எல்லை வச்சுட்டேன் அதான் அவங்க எல்லை அதுதான் அவங்களுக்கு எல்லை அந்த எல்லையை அவங்க தாண்ட முடியாது அந்த எல்லையை தாண்டி வர முடியாது வரவும் கூடாது வரணும்னு நினச்சாலும் கூட நான் விடமாட்டேன் அவங்களே தானே இந்த எல்லையை தாண்டி நான் ஆசுவாதம் அடுத்து படிக்க நான் உயரணும்னு நினச்சா கூட நான் விடமாட்டேன் அவன் கட்டுவாங்க நான் இடிப்பேன் அதை போட சொல்கிறார் விடமாட்டேன் அதை மீறி என்ன வரணும் நினச்சாக்க அவ்வளோதான் எச்சரிச்சிரு கடுமையாக சொல்லிடு இது கட்டளை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஒரு ஆள் அதை கையில் கூட தொடக்கூடாதுன்றார் ஆனால் ஒரு ஆளை பார்த்து நீ அதை மிதித்து கையில் தொட்டு நீ என்னென்னவோ பண்ணி நீ மேலே ஏறி வா எவ்வளோ உயர்வு நான் எந்த இடத்துல இருக்க என்னுடைய ஸ்தானம் என்னவோ பட் நான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேனோ அந்த உயர்வை நான் உனக்கு தர விரும்புகிறேன்
என்னுடைய உயர்வையை, இன்னும் சொல்லணும், என்னுடைய உயர்வையை நான் உனக்கு தர விரும்புகிறேன். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? உண்மை. அதுக்கு எனக்கு தேவை என்ன? உண்மை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அது கேட்டவரை சொல்லுது, இவரை போல இயேசு ஆண்டவர் போய் சொல்ல வரா. அப்ப இயேசுக்குள்ள இருந்து அதே உண்மை மோசைக்குள்ள இருக்கு. இவரை போல தவறு இவரும் தம்மை ஏற்படுத்தி உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்று இயேசுவை சொல்லிட்டு மோசையை சொல்லல, மோசையை சொல்லிட்டு இயேசுவை சொல்றார். இயேசுவை சொல்லிட்டு இந்த உண்மை மோசை இருந்துச்சு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனா மோசையை முன்னுக்கு நிறுத்திட்டு முன்னாடி சொல்லிட்டு தம்மை ஏற்படுத்தினவனுக்கு இவரும் என்று சொல்லி ஆண்டவர்கள் இயேசு பற்றி சொல்லும் போது மோசைக்கு அடுத்தபடியில் தான் இயேசுவை பற்றியே சொல்லப்படுகிறதை அங்கே வெவ்வேறு மூணாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. எப்படிப்பட்ட உண்மை, எப்படிப்பட்ட உண்மை! அது இன்னும் சரியான விதத்தில் சொல்லணும்னா மோசைக்குள்ள என்ன உண்மை அதுதான் இயேசுக்குள்ள இருந்து சொன்ன மாதிரி சொல்றார் இவரும் அப்படின்னு. அப்ப தேவனாக இயேசுவுக்கே முன்னோடியா இருக்கிறார் அளவுக்கு அந்த உண்மை. அப்ப இயேசுவுக்குள்ளும் மோசைக்குள்ள இருந்தது ஒரே உண்மை. இயேசுவுக்குள்ளும் மோசைக்குள்ளும் இருந்தது ஒரே உண்மை. மோசை உயர்த்தி இயேசுவை தாழ்த்தி அல்ல, தவறை விளங்கிக் கொள்ளாதீர்கள். ஆண்டவராக இயேசுக்குள்ள இருந்த உண்மையும் மோசைக்குள்ள இருந்த உண்மையும் ரெண்டும் ஒரே உண்மை. அந்த உண்மை என்ன உண்மை? தனக்கு ஒன்று கிடைக்கல, அது மற்றவர்கள் கிடைக்க பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார்னா, எனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவனுக்கு கிடைக்குது, அதுக்கு தேவன் என்னதான் பயன்படுத்துகிறார்னா, அதை உண்மையா செய்யற மத்தியா அதுதான் உண்மை. அதை கடமைக்காகவும் செய்யலாம், ஃபார்மாலிட்டிக்காகவும் செய்யலாம். உண்மையா, அந்த உண்மைதான் உனக்கு உயர்வை கொண்டு வரும். அந்த உண்மைதான் உன்னை மேன்மையான ஸ்தானத்தை கொண்டு வரும், அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வரும். அந்த உண்மையை இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அண்ட் அந்த உண்மை எனக்கு தாங்க சாமி, இந்த உங்களுக்குள்ள அந்த உண்மை எப்படி தனக்கு கில்லேன போதும் அதை மற்றவனுக்கு கிடைப்பதற்கு உண்மையாக செயல்பட்டு அதை பெற்றுக் கொடுக்குறவன், அந்த பெற்றுக் கொடுக்கும்போது மனசங்கடம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், அதை கடமைக்காக செய்யாமல் உண்மையாக செய்யக்கூடிய இந்த உண்மையை இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மற்றவர்கள் கிடைக்காத ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறீர். அந்த உயர்வை அடைவதற்கு இந்த உண்மை தேவைனா இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உண்மையாய் நாங்கள் வாழ, இந்த உண்மையோடு கூட செயல்பட கர்த்தர் கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிங்க சாமி. எங்களுக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது பொறாமைப்படுவதல்ல, அதுக்கு நாங்களே காரணமாக அமையணும், நாங்கள் தான் அதுக்கு ஒர்க் பண்ணணும் போதும் அதுவே பொறாமை. நம்ம கிடைக்கிறது மற்றவங்க கிடைக்கிறதுனாலே பொறாமை. ஆனால் அதையே தாண்டி அது கிடைக்கிறதுக்கு நீ தான் எல்லா காரியத்தையும் செய்யணும் போது அது எவ்வளவு மனசு வலிக்கும் தெரியுமா? அது எவ்வளவு மனசங்கடம் உண்டாக்க தெரியுமா? எவ்வளவு வேதனை உண்டாக்க தெரியுமா? எவ்வளவு மனசு வலி எடுக்க தெரியுமா? ஆனால் எல்லாம் தாண்டி அந்த காரியத்தை உண்மையாக செஞ்சார் மோசே. இந்த உண்மையை கர்த்தர் பார்த்து உயர்ந்த சாதனை வைப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். இந்த உண்மை மோசைக்குள்ள இருந்துச்சு, அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து உயர்ந்த சார் வைக்க முடிச்சு. அந்த உண்மை இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் அவளை செயல்பட முடிஞ்சிச்சு. இந்த உண்மை நமக்கும் இருந்தால் நம்மை கத்தை உயர்ந்த வைப்பதுக்கு கத்தை ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு நான் அர்ப்பணிக்கிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட உண்மையை கத்தை அந்த காலை வெளியில் எங்களுக்கு தந்து உமக்குள்ள அந்த உண்மை, மோசேக்குள்ள அந்த உண்மை கத்தை எங்களுக்கு தந்து எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றி எங்களை உயர்ந்த ஸ்தானத்தை நடத்தி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறமையா. கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை ஒரு எல்லையை நிப்பாட்டிடாதீங்க சாமி, ஒரு எல்லைக்குள்ள நிறுத்தி விடாதீங்க சாமி, ஒரு எல்லையை தாண்டாமல் நிறுத்தி விடாதீங்க சாமி, அந்த எல்லையை கடந்து வராமல் நிறுத்தி விடாதீங்க சாமி. அந்த எல்லையை தாண்டி ஆண்டவரே அந்த உயர்வு கிடங்க வருவதற்கு எனக்கு ஒரு வழிவாசம் திறந்து கொடுங்க ஐயா. இன்றைக்கு அந்த ஆண்டவரே அந்த உண்மை இல்லாத எல்லையை உடைச்சி, அந்த உண்மை இல்லாத தன்மையை நீக்கி, அந்த எல்லையை தாண்டி உண்மையுள்ளவளாய் நாங்கள் வாழ
எங்களை உயிர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அந்த எல்லையை தாண்டி ஆண்டவரே, ஏதோ சாப்பாடு, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரியம், அந்த நிலையை தாண்டி ஒரு உயர்வுக்கு வருவதற்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு எங்களை கர்த்தரே ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பதம் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிடுங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, கிருபைங்க கூட இருக்கட்டும், ஆளுங்க செய்து பராமரித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை. ஆமாம், இனாத்துமாவை கத்தரை ஸ்தோதரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி, இனாத்துமாவை கத்தரை ஸ்தோதரி, கத்த செய்த சில உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே.